சென்னையில் வண்ண விளக்கொலையில் மின்னிய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் முகப்பில் லேசர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்திய வரலாறு விவரிக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்தது. டெல்லியில் நேற்று திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வண்ண விளக்கொலையில் மின்னியது. இந்நிலையில் இரவு 7 மணிக்கு மேல் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முகப்பு பகுதியில் டிஜிட்டல் மற்றும் லேசர் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதிய நாடாளுமன்றத்தின் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்த காட்சி திரையிடப்பட்டது. சுதந்திரம் பெற்றது தொடங்கியது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் வரை லேச ஒலி காணொலியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இறுதியாக வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிற வாசகத்துடன் லேசர் ஒலி காட்சி நிறைவடைந்தது. இதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட அன்னதானத்தை ஆதரவற்றோர், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உணவருந்தினர். சென்னை திருவொற்றியூரில் அன்னதானம் வழங்கிய விஜய் மக்கள் இயக்கத்தினர் பின்னர் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். சேலத்தில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் உணவருந்தினர். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா பதவியேற்றார். கடந்த 8 மாதங்களாக தலைமை நீதிபதி பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி டி ராஜா ஓய்வு பெற்றார். இதையடுத்து உச்சநீதிமன்ற கொலிஜியத்தின் பரிந்துரையின் பேரில் மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் வி கங்கா பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி எஸ் வி கங்கா பூர்வாலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 33வது தலைமை நீதிபதியாக அவர் பதவியேற்றுக் கொண்டார். And that I will uphold the constitution and the laws. And that I will uphold the constitution and the laws. விழாவில் கலந்து கொண்ட சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, தலைமை செயலாளர் இறையன்பு, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அரசு அதிகாரிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புதிய தலைமை நீதிபதிக்கு பூங்கொத்து மற்றும் புத்தகம் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர்.